பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல சிம்பிளா சுவையான ஹல்வா எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் கோதுமை மாவு ஒரு கப்பு, அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு தண்ணி, ஒரு நாலு ஸ்பூனு நெய், ஏலக்காய், முந்திரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், கசகசை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். முந்திரி மற்றும் கசகசை நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட் என்ன வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ட்ரே நெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் இப்போ ரெண்டு ஸ்பூனு நெய் போட்டுட்டு இருக்கிறேன். கோதுமை மாவு போட்டுட்டு இருக்கிறேன். ஸ்லோ மற்றும் மீடியம் ஃப்ளேமில் இது வறுக்கணும். இப்படி கை விடாமல் வறுக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். எவ்வளோ நல்லா இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதே பேனில் வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா கரையட்டும். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சி போச்சு. இப்போ இதில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா பாயிலாகட்டும். மாவு போட்டுட்டு இருக்கிற, வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவு இதில் போட்டுட்டு இருக்கிறேன். முந்திரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி போட்டுட்டு இருக்கிற, கசகசை போட்டுட்டு இருக்கிறேன், ஏலக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா கசகசை ஸ்கிட் கூட பண்ணிக்கலாம். நட்ஸு நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாம். பாருங்க இது கை விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுனாக்கா பேனுக்கு விட்டுடும், கொஞ்சம் கூட பேனுக்கு ஒட்டாது, ஒரு டவ் போல் ரெடி ஆகிடும். பாருங்கள் இவ்வளோ நல்லா பேனுக்கு ஒட்டாமல் ஒரு டவ் போல் வந்துட்டுருக்கு. இதுதான் இதனுடைய அடியாலும் ரெடி ஆயிருக்கு என்ற அடியாலும். பாருங்கள் பேனுக்கு ஒட்டாமல் வருது. இப்போ இதை ட்ரேல போட்டுக்கலாம். எவ்வளோ மெலிசு வேணும்னாலும் நம்ம தட்டிக்கலாம். பாருங்க முந்திரி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணலாம், கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மணி நேரம் இப்படியே வச்சிட்டா நல்லா கட்டியாயிடும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ, எந்த ஷேப்பில் வேணுமோ, டைமண்டு இல்லை ஸ்கொயரு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கிறேன். சுவையான கோதுமை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
சுவையான ஈஸியான கோதுமை ஹல்வா ரெடி.